Hello guys, welcome to our BKP channel. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் டேபிளில் போய் வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வர்ற சண்டே நம்மளுக்கு ஃபஸ்ட் மேட்ச்சு பாகிஸ்தான் கூட இந்த வேர்ல்டு கப்பில். கண்டிப்பாக கிரிக்கெட் லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இந்த மேட்சோட அனலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், பாகிஸ்தானோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்தியாவோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, பாகிஸ்தான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்கள எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோட 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், தினேஷ் கார்த்திக், ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, அக்சர் பட்டேல், தீபக் ஹூடா, ஹார்திக் பாண்டியா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஹர்ஷ்தீப் சிங், புவனேஸ்வர் குமார், அக்சர் பட்டேல், முகமது சமி, யஸ்வேந்திர சாகல், இந்த 15 பேர் மெயின் ஸ்கோரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்வே பிளேயர்ஸாக 4 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முகமது சிராஜ், சுரேஷ் ஐயர், ரவி பிஷ்னாய், சாதுல் தாக்கூர், இந்த 4 பேர் இருக்காங்க. சப்போஸ் மெயின் ஸ்கோரில் யாராவது இன்ஜுரி ஆச்சுன்னா இந்த 4 பேரில் யாராவது அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி மெயின் ஸ்கோரில் விளையாடுவாங்க. ஓவரால் இந்த ஸ்கோடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்கோடுன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெஷலி பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா போவி அண்ட் சமி ரெண்டு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ். ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. அதில் சமி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்லேருந்து T20 விளையாடவே இல்லை, இந்த வேர்ல்டு கப்புக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காரு. ஆல்சோ பும்ராவோட இன்ஜுரி நம்மளுக்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுது. ஷமியால் பும்ராவை ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும், ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் ஷமி நல்லா போடுவார்னு சொல்லிட்டு நம்பி அவரை எடுத்திருக்காங்க. ஆல்சோ ஆல்ரவுண்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்திக் பாண்டியா மட்டும்தான் இருக்கார். ஜடேஜாவோட இன்ஜுரினால் அக்சர் பட்டேலை எடுத்திருக்காங்க. அவரால் பவுலிங்கில் வேணால் ஜடேஜாவை கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியும், ஆனால் பேட்டிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பேட்டிங்கில் இந்தியா எப்பவும் போல் இப்போவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. முரான் மலிக்கை எதுக்கு டீம் ஸ்குவாடில் எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு நியூ கம்மர். வேர்ல்ட் கப்புங்கிறது ஒரு பெரிய டோர்னமெண்ட், ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நியூ கம்மரால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட் யோசித்து தான் அவரை எடுக்காமல் இருந்திருப்பாங்க. முரான் மலிக் பவுலிங்கில் நல்ல பேஸ் இருக்குது. அவர் இப்போது டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காரு, நல்லா கலக்கிக்கிட்டு இருக்காரு. கூட சீக்கிரம் டீம் இந்தியா டீமுக்குள்ளே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஓவராலாக பார்த்தோன்னா இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லோரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டினா மட்டும்தான் அந்த டோர்னமெண்ட்டை நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு நம்ம டீம் இந்தியா பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, இவர் தான் டீம் இந்தியா கேப்டன். இவரோட கேப்டன்சியில் நம்ம நிறைய மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டு வரோம். இவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன். ஒரே ஒரு இது என்னென்னா, பிளேயர்ஸ் யாராவது மிஸ்டேக் பண்ணால் இவர் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாரு கிரவுண்ட்லேயே. அது வந்து பிளேயர்ஸோட மனநிலையை ரொம்ப பாதிக்கக்கூடும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டாவது கேஎல் ராகுல், இவர் வந்து இன்ஜுரியில் கொஞ்ச நாள் விளையாடாமல் இருந்தார், இப்போ இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டார். ஃபஸ்ட்டு ஃபியூ இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக ஆடினார், இப்போ வந்து நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு, நல்லா விளையாடிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக இந்த ஆஸ்திரேலியா வார்ம்அப் மேட்சஸ் கூட சூப்பராக விளையாடினார். மூணாவது விராட் கோலி, இவர் தான் நம்ம டீம் பழைய கேப்டன். ரவிசாஸ்திரி கோச்சாக இருக்கிற வரைக்கும் கேப்டனாக இருந்தார். டீம் மேனேஜ்மெண்ட் மாறினவரை கேப்டனையும் மாற்றிட்டாங்க, அதனால் கொஞ்சம் வருத்தத்தில் சரியாக விளையாடாமல் இருந்தார். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஏசியா கப் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ நல்ல மறுபடியும் பழைய ஃபார்முக்கும் வந்துட்டார். நாலாவது சூரியகுமார் யாதவ், இவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன், நல்லா விளையாடிட்டுருக்காரு, நல்லா ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல வெரைட்டியான ஷாட்ஸ்லாம் ஆடிக்கிட்டுருக்காரு. ஆனால் அதுவே சில நேரத்தில் அவர் பாதகமாக போயிடுது. லாஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட ஒரு புல்டாஸ் பாலில் வித்தியாசமாக ஆடி எஜ்ஜில் பட்டு பவுலர்கிட்டே கேட்சாகி அவுட் ஆகிட்டார். இந்த இதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும், ஏன்னா முக்கியமான மேட்ச்சில் இந்த மாதிரி அவுட் ஆனால் அது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்கும். அஞ்சாவது ஹார்திக் பாண்டியா, இவர் இன்ஜுரி ஆகி ரொம்ப நாள் விளையாடாமல் இருந்தார். ஐபிஎல்லில் குஜராத் டீம் வந்து இவரை கேப்டன் ஆக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீமுக்கு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடென்ட்லேயே இப்போ டீம் இந்தியாவுக்கு வந்து நல்லா விளையாடிட்டுருக்காரு, நல்லா கான்ஃபிடெண்ட்டாக விளையாடிட்டுருக்காரு. இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரே ஆல்ரவுண்டர் இவர் தான். ஆறாவது தினேஷ் கார்த்திக், இவர் வந்து ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீம் ஸ்குவாடில் வந்து செலக்ட் ஆகியிருக்காரு.
இவருக்கும் ரிஷப் பந்துக்கும் நல்ல போட்டி இருக்குது. ரிஷப் பந்த் வந்து ரீசெண்டாக நல்லா விளையாடுறதுனால இனேஸ் கார்த்திக் தான் கண்டிப்பாக லெவனில் இருப்பார். இவர் நல்லா ஃபினிஷ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இவரை செலக்ட் பண்ணுவாங்க. ஏழாவது அக்ஷர் பட்டேல். இவர் ஜடேஜாக்கு இன்ஜுரி ஆனதுனால டீம் ஸ்கோரில் செலக்ட் ஆனார். ரீசெண்டாக எல்லா டோர்னமெண்ட்லேயும் நல்லா பவுலிங் பண்ணிட்டு வர்றாரு. இவர் வந்து கண்டிப்பாக ஏழாவது பிளேஸில் இருப்பார். எட்டாவது பிளேஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் சகல். இந்த ரெண்டு பேருக்கும் நல்ல போட்டி இருக்கும். அஸ்வின் வந்து ஒரு நல்ல எக்கனாமிக்காக பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். சகல் வந்து நல்ல விக்கெட் டேக்கர். ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் நல்ல போட்டி இருக்குது எட்டாவது பிளேஸ்க்கு. ஒன்பதாவது பார்த்திங்கன்னா புவி. இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் பிளே பவுலர். அதே மாதிரி இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். டெத் ஓவர்ஸில் ரீசெண்டாக கொஞ்சம் சரியாக பண்ணலை, அதையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா கரெக்டாக பண்ணாருன்னா டீம் இண்டியாவுக்கு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். பத்தாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா சமியன் ஹர்ஷல் பட்டேலுக்கு நல்ல போட்டி இருக்குது. சமி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். லாஸ்ட் வார்ம் அப் மேட்சில் கூட நல்லா போட்டு இந்தியாவை வின் பண்ண வச்சார் ஆஸ்திரேலியா கன்ஸ்டா. ஹர்ஷல் பட்டேல் வந்து ஸ்லோவர் பால் தான் அதிகமாக போடுறாரு, அதை ஆப்போனன்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி நல்லா அடிக்கிறாங்க. ஸோ சமி தான் பத்தாவது பிளேஸ்க்கு செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பதினொன்றாவது பார்த்திங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். இவர் வந்து ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் ஸ்கோரில் செலக்ட் ஆனார். நல்லா டெத் ஓவர்ஸ் ரீசெண்டாக நல்லா போட்டுட்ருக்காரு, நல்லா ஏர்கட்ஸ் போடுறாரு. ஸோ பதினோராவது இவர் தான் இருப்பார். லெஃப்ட் ஆர்ம் பேசுகிறாங்களா, இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பாகிஸ்தான் டீமை பற்றி பார்த்தோம்னா அவங்க எப்பவும் போல் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பேட்டிங் டாப் ஆர்டரும் நல்லா விளாடுறாங்க. ஒன்லி வீக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் மட்டும்தான். ஸோ நம்ம அவங்களோட டாப் ஆர்டரை சீக்கிரம் காலி பண்ணோன்னா அவங்கள ரொம்ப ரன் அடி விடாமல் கட்டுப்படுத்திடலாம். அதனால் நம்ம ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் நம்மளை பாகிஸ்தான் ஜெயித்தாங்க, அதனால் இந்த வேர்ல்டு கப்பில் எப்படியாவது நம்ம அவங்கள தோக்கடிக்கணும். அந்த மாதிரி தான் டீம் இந்தியா விளையாடுவாங்க. வின்னிங் ப்ரெடிக்டர் பார்த்திங்கன்னா 60% நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பேட்டிங்கு நல்லாயிருக்கு, பவுலிங்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ 60% நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சண்டே எல்லோரும் மேட்ச் பாருங்கள், மேட்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். டீம் இந்தியா ஜெயிக்கணும்னு நினச்சி எல்லோரும் டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.